கருத்து இது பாஜக தலைமையிலான சங் பரிவார் கும்பலுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு போர், ஒரு யுத்தம் என்று அறிவித்தோம். ஆகவே இந்த தேர்தலில் மக்களுக்கும் சங் பரிவார்களுக்கும் இடையிலே நடந்த இந்த யுத்தத்தில் மக்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சங் பரிவார்கள் மிகப்பெரிய தோல்வியை அல்லது சரிவை சந்தித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதைவிட முக்கியமான ஒரு தகவலை மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாவில் ராமர் கோவிலை கட்டி முடித்து பிரம்மாண்டமான விழாவை நடத்தி நாள் முழுவதும் அங்கே அவர் தவம் இருந்து ஒரு மாபெரும் மாயையை மக்களிடையே உருவாக்கினார். கடைசி கட்ட வாக்குப்பதிவின் போது கன்னியாகுமரிக்கு வந்து விவேகானந்தர் பாறையிலே அமர்ந்து 48 மணி நேரம் தியானம் இருக்கிறேன் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார். இவை அனைத்தையும் தவிடுபடியாக்கியிருக்கிறார்கள் மக்கள். இந்த நாடக அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். ராமரின் பெயரால் நடத்துகிற அரசியல் இந்து சமூகத்தினருக்கு எந்த வகையிலும் பயனளிக்கக்கூடியதல்ல என்று பெரும்பான்மை இந்துக்களே இன்றைக்கு பிஜேபியையும் பிஜேபி தலைமையிலான கட்சிகளையும் புறந்தள்ளி இருக்கிறார்கள். அதுதான் இந்த தேர்தல் முடிவில் நாம் மக்கள் தீர்ப்பின் மூலம் அறிகிற உண்மையாக உள்ளது. எனவே அகில இந்திய அளவில் இவ்வளவு பெரிய ஆதரவை நல்கியிருக்கிற இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். அதே வேளையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு ஏதுவாக டிடிபி கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும், ஐக்கிய ஜனதாதளத்தின் தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்களும், மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அமைப்பும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் பக்கம் கைகோர்க்க வேண்டும். நவீன் பட்நாயக் அவர்களும் இந்த அணியோடு இணைய வேண்டும். அப்போதுதான் இங்கே 10 கால இருண்ட ஆட்சியை, மோடியின் தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை உறுதியாக தூக்கி எறிய முடியும். அவர்களுடைய அரசியலுக்கு சமாதி கட்ட முடியும்.